ஒரு ஆள் என்னன்னா விவாதிக்க கூப்பிடாதுன்னு ஓடுறாரு, இன்னொரு ஆள் என்னன்னா வெளியே போயிட்டாரு, நான் ஆய்வு பண்ணேன் அதனால வெளியேறி விட்டேன் அப்படின்றாரு. என்ன ஆய்வு பண்ணிய? ஆய்வு பண்ணேன் சொல்ல மாட்டேன். என்ன ஆய்வு பண்ண? ஆய்வு பண்ணினேன் சொல்ல மாட்டேன். என்ன ஆய்வு பண்ண? ஆய்வு பண்ணினேன் சொல்லுவேன் இனிமேல் சொல்லுவேன். இதுதான் நிலைமை, பார்த்துக்கிறங்க. இது வந்து இதில் கொள்கைக்காக வந்து கூட்டமா கொள்கை குன்றுகளாம் விளங்கி போச்சு, எப்படிப்பட்ட பேச்சுன்னு பாருங்க. அப்போ வந்து இவர் வந்து விவாதத்துக்கும் வரமாட்டீங்க, உங்கள் ஆய்வு என்ன லட்சணன்றதை எடுத்து வைக்க மாட்டீங்க, நீங்கள் ஆய்வு பண்ணுறேன்ற பேரில் ஆய்வு பண்ணி வச்சதையெல்லாம் நாங்கள் கிளியிலு கிழிச்சாலும் பதிலும் சொல்ல மாட்டீங்க. இதுதான் இவர்களுடைய அந்த கள்ள செலவு கும்பலுடைய நிலைப்பாடு என்பதையும் மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதில் மறுப்பு கொடுத்தா ஈச்சல்லாமா, மறுப்பு கொடுத்தா நீங்கள் வந்து சரியான ஆள் நிறுத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு கொடுக்கறத கூட பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ. அப்போ இதுலேருந்து ஒரு மனுஷன் புரியணுமா இல்லையாங்க சகோதரர்களே? ஏன் இவங்க புரியாமல் மறுபடி எப்போ பார்த்தால் மறுப்பு மறுப்பு, எப்போ பார்த்தால் மறுப்பு மறுப்பு, எப்போ பார்த்தால் மறுப்பு மறுப்பு, எப்போ பார்த்தால் மறுப்பு மறுப்பு, மறுப்பு கொடுத்தா ஜெயிச்சிட முடியுமா? கொடுங்க கொடுங்க. மறுப்பு கொடுக்குறத விட வெறுப்பாகி போச்சு போல, அவ்வளோ பொறுப்பாக பேசுகிறா மனசில் நினப்பா. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இந்த வீடியோவில் மறுப்பு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்போ மறுப்பு கொடுத்துக்கிட்டே சொல்கிறாரு மறுப்பு கொடுத்தா ஜெயிச்சிடலாமா? கொடுங்க மறுப்பு கொடுங்க. என்னமோ அவர் வந்து ரொம்ப வெக்ஸாகி போயிட்டாலாம் அப்படி காட்டுறாரு, மறுப்பு கொடுங்க கொடுங்க மறுப்பு கொடுங்க அப்படின்றாரு. அப்போ மறுப்பு கொடுக்காம என்ன கொடுப்பாங்க? மணி கொடுப்பாங்களா? அது எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? என்னத்தை கொடுக்க சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் அவ்வளவு பொய்யான விஷயங்களை அள்ளி விடுவீங்க, அடுக்கடுக்க ஆதாரத்தை வச்சு கிழிக்கணும்ல உங்களை, முகத்திரையை கிழிக்கணுமா இல்லையா? அதுக்கு தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அது கூட இவருக்கு வெறுப்பாக இருக்கிறது, பார்த்துக்கிறேங்க.